அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்த இறைவன் சொல்லுகிறான், அகிலத்தின் இறைவன் சொல்லுகிறான், யக்துரபலின் நாஸ் ஹிஸாபுஹும், மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள், மனிதரை விசாரணை செய்யக்கூடிய நாள் மிக மிக அருகாமையில் வந்துவிட்டது. மிக பயங்கரமான நாளது, மிக பயங்கரமான நாளது. யாரும் அந்த வேதனையில் இருந்து தப்பிக்க முடியாது, யாரும் அந்த நாளிலிருந்து ஓட முடியாது. அந்த நாளிலே சிலருடைய முகங்கள் கருமையாக இருக்கும், அந்த நாளிலே சிலருடைய முகங்கள் நன்மையாக இருக்கும், அந்த நாளிலே நிர்வாணமாக மக்கள் எழுப்பப்படுவார்கள், அந்த நாளிலே நிர்வாணமாக மக்கள் எழுப்பப்படுவார்கள், அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் மக்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சிபாரிசு இருக்கிறது, அந்த நாளுடைய முடிவிலே எந்த சத்தமும் இருக்காது.
சப்தங்களெல்லாம் தாழ்ந்து இருக்கும் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் நடக்கக்கூடிய சப்தங்களை தவிர எப்படி இருக்கும்? சூரியன் கொண்டு வரப்படும், சூரியன் இந்த சூரியன் அல்ல வேறு சூரியன் கொண்டு வரப்படும், ஒரு மைல் தூரம் நிறுத்தப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், تظن الشمس يوم القيامة للخلق حتى تكون منهم كمقدار الليل ورمين دورا يتني كوري دورا قل إند سوري إند بطي تانغ مدي هذا مني دني ورمين دورا ورمين دورا ورمين دورا إند سوري إند بطي يبدي تانغ بوغي راي يبدي تانغ بوغي راي அவர் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப வேர்வை ஒடிந்து ஓடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுச்சு வரை, சிலரை அப்படியே மூழ்கடிச்சுள்ளோம். ஆனால் ونزل الملائكة تنزيلا وانم بلند وانم بلند ملكهل أني أنياه يرنجي كندر بارهل كلا إذا ذكت الأرض ذكا 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 وجاء ربك يا ربي سلم وجاء ربك உங்களுடைய இறைவன் வருவார். وَجَاءَ رَبُّكَ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا அணிந்திருந்தவர்களாக வரிசையிலே அல்லாஹ் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மலக்குகள் அப்படியே இறங்குவார்கள். وَجِيءَ جَهَنَّمَ وَجِيءَ يَوْمَئِذٍ بِجَهَنَّمَ அடுத்து ஒரு காட்சி, நரகம் கொண்டு வரப்படும். இழுத்து வாருங்கள் நரகத்தை. قال صلى الله عليه وسلم يؤتى بجهنم يومئذ لها سبعون ألف زمام مع كل زمام سبعون ألف ملك يلومها. يا رب سلم يا رب سلم يا رب سلم نرهم يلتو كل ورفرهم يلومن عائرم كتيوان அந்த ஒவ்வொரு கடிவாளத்திற்கு கீழும் 70,000 மலக்குகள் இழுத்து வருவார்கள். அது எப்படிப்பட்ட நரகம்? எப்படிப்பட்ட நரகம்? எந்த நரகத்தின் ஒரு சொட்டு பாரம் இந்த பூமியிலே விழுந்தால் இந்த பூமி அழிந்து விடுமோ? எந்த நரகத்தின் நெருப்பு இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு பெரியதோ அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? முகங்கள் எல்லாம் கருமையாக ஆரம்பிக்கும், முகங்கள் எல்லாம் கருத்து கொண்டிருக்கும். யாருக்கு? ஆஹா, அல்லாஹ்வை அஞ்சியவர்களுக்கு அல்ல, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்ல, மறுமையை நாட்டமாக கொண்டவர்களுக்கு அல்ல, பாவிகள் மறுமையை மறந்தவர்கள் தொழுகையை புறக்கணித்தவர்கள் அல்லாஹ்வுடைய வழிமுறையை விட்டு விலகியவர்கள். சிலருடைய முகங்கள் அப்படியே புன் சிரிப்போடு மினுமினுப்பாக ஒளியோடு மினித்துக் கொண்டிருக்கும். அந்த நிலையிலே சூரியன் கொண்டு வந்து ஒரு மைல் தூரம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது, நரகத்தின் வெப்பம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது முகங்கள் வெண்மையாக சிரித்துக் கொண்டிருக்கும். யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை அந்த நாளிலே அந்த முகங்களாக ஆக்குவாயாக. சிலருடைய முகங்கள் இருள் இருளடைந்து தூசி படிந்து கருப்பாகி
ஹுவை கஃபரத் ஃபஜரா அல்லாஹ் ஹுவை மறுத்த பாவிகள் அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிறார் யா ரப்பி ஸல்லி யா ரப்பி ஸல்லி இன்னியது குரியவர்களே இந்த மஹ்ஷருடைய காட்சி மனிதன் எழுந்து நின்று கொண்டிருப்பார் யாரிடத்திலே செல்லுவது யார் உதவிக்கு வர முடியும் எங்கே சென்றால் தப்பிக்க முடியும் أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر إنك يا ودي مرئ مني ما يداوم دي عندنا ملكا يداوم كتير عندنا ملكا يداوم مرا ملكا ودوار يداوم ملكا எந்த ஒரு தந்தையும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யா ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் இத்தகில்லாஹ் லன் உஹ்னி அன்கி மின் அல்லாஹி ஷைஆ லா அம்லிகு லக்கும் யௌம அல் கியாமத் ஷைஆ என் மகள் ஃபாத்திமாவே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என் மகன் ஃபாத்திமாவே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் நாளை மறுமையிலே உன் தந்தை என்ற காரணத்தால் இந்த முஹம்மதுக்கு உதவி செய்ய முடியாது எப்படி இருக்கும் யௌமஃபிர்ருல் மர்உ மின் அ஖ீ சகோதரன் திரண்டு ஓடுவான் யாரை பார்த்து தன் சகோதரனை பார்த்து தாய் தாய் தன்னை பெற்றெடுத்து இந்த வாழ்க்கையில் தன்னை பராமரித்த ஒரு தாய் விரண்டு ஓடுவாள் தன் பிள்ளையை பார்த்து தந்தை விரண்டு ஓடுவாள் மனைவி விரண்டு ஓடுவாள் பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள் பொதுவான நியதி எப்படித்தால் அந்த நாளிலே அவர் அவர்களின் இறவைகள் தான் அவர்களுக்கு யாரை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள் யாரை பற்றியும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு காட்சி நடக்கிறது இந்த நேரத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்கிறது மனிதர்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள் கால சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நிலைமையை பார்த்தீர்களா யாரும் உதவிக்கு இல்லை யாராவது நமக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்பவர் இருக்கிறாரா எத்து ஆதம் ஆதமிடத்திலே செல்லுவோம் நமது தந்தை நமது தாய் செல்லுவோ அவர் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுவார் ஆதம் ஆதமிடத்திலே வருவார்கள் ஆதம் ஆதமே உன்னை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தானே முதல் மனிதனாக அல்லாஹ் உன்னை படைத்தானே சொர்க்கத்திலே உன்னை அல்லாஹ் வாழ வைத்தானே இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக் உன்னுடைய இறைவனிடத்திலே எங்களுக்காக நீ சிபாரிசு செய்ய மாட்டாயா என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை யாரோ விசல்லி முடியாது என்றால் இது ஹபூரிடத்திலே செல்லுங்கள் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இதற்கு முன்னாலும் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை என்றால் முடியாது இது ஹபூரிலா இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய நண்பரிடத்திலே செல்லுங்கள் அவரும் சொல்லுவார் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இது ஹபூரிலா மூசா மூசாவிடத்திலே செல்லுங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள் என்னால் முடியாது இது ஹபூரிலா ஐசா ஐசாவிடத்திலே செல்லுங்கள் என்ன செய்வது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள் இறுதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடைசியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை தேடி நீங்கள் செல்லுங்கள் இதுஹபு இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஹம்மத் முஹம்மதே இஷ்ஃபஅலனா இலா ரப்பிக் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள் மக்களே என் சமூகமே கலங்காதீர்கள் என் ரப்புக்கு முன்னால் அவருடைய அரசுக்கு முன்னால் இந்த நபி முஹம்மத் சுஜூதிலே விழுந்து விடுவார் அழுவார் 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 மறுமை நாளிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை
يرفع رأسك يا محمد سل تعتى واشفع تشفع محمد انت لي بيت جراه صلى الله عليه وسلم نكير نانكور كرين ني سيباري سيسي ون سيباري سيدا نانكير كرين الله بيت محمد صلى الله عليه وسلم بيسكور يوم الواتي يا رب أمتي أمتي يريبا ين سموهم ين سموهم عند الله هو يتبير عند تود أوليه غنية ولا يارو ملك كبرياء عند تود عند أمتي مين كمل لا بس تاي عند تود عند أمتي بتي غنية كندا آمري بكتي عند ربي يتبير يارو مريه غنية يا مرمي لندنين تبطايا يندى تندكا هايانو يندى بدوركا هايانو يندى مانيكا هايانو يندى بلكا هايانو عند بلكا ونوري ودلكا ومدى المدينة يندى تندري ورقيايو يندى تندري ورقيايو அந்த தூதரை நீ மறந்தாலும் அந்த தூதர் நம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மைன் கண்ணியத்து குரியவர்களை உணர்ந்து பாருங்கள் சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்வார் அவ்வளவுதான் விசாரணையை ஆரம்பம் செய்யுங்கள் ஆரம்பமே வா விசாரணையை தொடங்கு வாருங்கள் வாருங்கள் எல்லோரும் ஒன்று கூட்ட பாருங்கள் ஒவ்வொரு உம்மத்தாக வரிசையில் நில்லுங்கள் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் பொதுவான விசாரணை அல்லாது எல்லாரையும் கூப்பிட்டு இதான் உங்களுடைய விசாரணை இதான் உங்க கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய நாள் அல்லாது தனித்தனியாக ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அவருக்கு முன்னால் அவரின் நன்மைகளும் தீமைகளும் கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யக்கூடிய நாள் அந்த நாள் ஒரு மனிதனை அழைக்கப்படும் முதல் விசாரணை கால சாரியல் கிதாப் புத்தகம் கொடுக்கப்படும் என்ன புத்தகம் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அதன் கழுத்திலே போடப்பட்ட ஏடு புத்தகமாக அவன் கரங்களிலே ஒப்படைக்கப்படும் என்ன எழுதப்பட்டிருக்கும் அவன் செய்த சிறிய தீமைகள் அவன் செய்த பெரிய தீமைகள் மக்களின் கண்களுக்கு முன்னால் செய்த பாவங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால் இல்ல அவன் செய்த பாவங்கள் எல்லா பாவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் கையிலே கொடுக்கப்படும் ஊதியல் கிதாப் இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் யாரும் இன்றைய தினத்திலே விசாரணை செய்வதற்கு நீ உன்னை முதலில் விசாரணை செய்து கொள் ஆஹா எப்படி கொடுக்கப்படும் எப்படி கொடுக்கப்படும் யாருடைய புத்தகம் வலது நிறத்திலே கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான் என் புத்தகம் திறந்து வைக்கப்படுகிறது படித்துக் கொள்ளுங்கள் உங்கிட்டாதியா படித்துக்கொள் உலகமே படித்துக்கொள் ஏன் ஹிசாபியா இந்த நாளில் என் ரப்பு என்னை விசாரணை செய்வான் என்ற பயத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நான் வந்தேன் என்ன வார்த்தை இந்த நாளிலே அல்லாஹ் என்னை விசாரணை செய்வார் என்ற நாளில் பயத்தோடு நான் வாழ்ந்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மனிதனே அப்படியா நீ செல் உயர்வான சத்தங்கள் உனக்கு இருக்கிறது
அங்கே ஆறுகள் ஓடப்பட்டிருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை எறிவார். சார் யாவைலதா நாசம் உண்டாகிவிட்டது. இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. இந்த நாளை அறியாமல் வாழ்ந்து விட்டேனே. இந்த நாள் என்னை விட்டு எப்போதோ சென்றிருக்க வேண்டுமே. இங்கே நான் சம்பாதித்த செல்வங்கள், எங்கே நான் சேர்த்து வைத்த செல்வங்கள், எங்கே என் ஆட்சி அதிகாரம் அழிந்து விட்டதே. இன்னும் மனிதா புலம்பிக் கொண்டிருக்கிறாய். எங்கே ஏடுகள் கொடுக்கப்பட்டது இடது கரத்திலா? பிடித்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள். எப்படி? 70 உள்ளம் கொண்ட சங்கிலியால் அவனை பிடித்து. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சங்கிலியின் ஒரு முனையை ஒரு வாயிலே, சங்கிலியின் மற்றொரு முனையை பின் துவாரத்தின் வழியாக எடுத்து கட்டி நரகத்திலே தூக்கி எறியப்படும். மனிதனை யோசித்து பார்த்தாயா? அந்த நாளிலே உன் நிலை என்ன? என் நிலை என்ன? என் ஏடுகள் எந்த கரத்திலே ஒப்படைக்கப்படும்? அடுத்து ஒரு விசாரணை எல்லாம் ஆரம்பம் செய்வான். விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய விசாரணையை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள், பாவிகள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து பயத்திலே அப்படியே கைகளை திரிந்து ஆரம்பித்து விடுவார், கைகளை கடித்து துப்பி விடுவார். ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும். ஒரு கூட்டம் அங்கே நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கும். இது ஒரு புறம் விசாரணை. அங்கே பார்த்தால் ஒரு கூட்டம் நிம்மதியாக சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே திறந்து கொண்டிருக்கும். யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. இன்னல் முத்தபீன், இன்னல் முத்தபீன ஃபீ மகாமின் அமீன். யா ரப்பி ஸல்லிம். யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தார்களோ இந்த பூமியில் மகிழ்ச்சியான அமைதி தரக்கூடிய இடத்திலே முத்தகிங்கள் வறுமையிலே நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹுமே ஜஹலனா மினல் முத்தகின். அல்லாஹ் அந்த முத்தகிங்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அடுத்து ஒரு விசாரணை அல்லாஹ் ஆரம்பம் செய்வான். அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா அய்தீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்திபூன். வாயே மூடவும் வாயே, கையே பேச ஆரம்பி, தோளே பேச ஆரம்பி, காலே பேச ஆரம்பி, கைகள், பார்வை, தோல் எல்லாம் பேச ஆரம்பித்து விடும், எல்லாம் பேச ஆரம்பித்து விடும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். மனிதனை சிந்திச்சுப்பார். நீ கண்களால் செய்த பாவத்தை அந்த கண் அல்லாஹ் இடத்திலே முறையிடும் பொழுது உன் நிலைமை என்ன? அல்லாஹுவை மறுத்து உன் கால்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை விட்டு நடந்து சென்ற விஷயங்களை உன் கால் அல்லாஹ் இடத்திலே முறையிடும் பொழுது உன் நிலைமை என்ன? எந்த ஹராமை இந்த கையால் செய்தோமோ, எந்த ஹராமை செய்வதற்கு இந்த கரம் நமக்கு உதவியாக இருந்ததோ, இந்த கரம் அல்லாஹ் இடத்திலே நம்முடைய பாவங்களை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. எல்லாம் வெளியே கொட்டப்பட்டு விடும், எல்லாம் வெளியே கொட்டப்பட்டு விடும். அடுத்து இருத்துவான் அல்லாஹ். தராசு நிறுத்தப்படும், அளவு போடப்படும். யா ரப்பி ஸல்லி. எந்த ஒரு அடியானுக்கு நன்மையின் தராசில் ஒரு நன்மை தீமையின் தராசை அதிகரித்து விட்டதோ அவர் எங்கே செல்லுவார்? எங்கே செல்லுவார்? சொர்க்கம். அல்லாஹ் இந்த கூட்டத்தில் நம்மைவானாக. எந்த ஒரு தராசை நன்மையின் எடையில் ஒரு தீமை நன்மையை விட அதிகமாகிவிட்டாலும், ஒரு தீமை நன்மையின் தராசை அதிகரித்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய கருணை அவன் மீது காட்டப்படவில்லை என்றால் சொர்க்கம் கிடையாது.
سبحان الله رب العالمين இந்த விசாரணை எதற்கு மனிதனே நீ செய்ததை நீ பார் நான் உனக்கு சொல்லவில்லை நீயே பார்த்துக்கொள் இப்போதுவா உனக்கு இருக்கிற விசாரணை இப்போதுவா ஆஹா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இந்த நிலைமை தெரியுமா மாமன்கும் மின் அஹதில் இல்லா வசயுக்கல்லமஹு ரப்பா வலைஸ பைனஹு وبينه ترجمة ترجمة الله سبحانه وتعالى وعلي ويتي مثال من سيوارا جبريل مثال من سيوارا آدم مثال من سيوارا نبي محمد صلى الله عليه وسلم مثال من سيوارا يا مثال من سيوارا يا يا مالك يوم الدين أدي بني அந்த நாளின் அதிபதி விசாரணை செய்வார் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் அந்த அடியாருக்கும் அவருக்கும் இடையிலே இருக்க மாட்டார் لا تفوت قلم عبد حتى يسأل عن عمره فيما أفناه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن شبابه فيما أبلاه وعن علمه ماذا عمل بما علم எப்படி கழித்தாய் இந்த உலக வாழ்க்கையை மனிதனே எப்படி சம்பாதித்தாய் செல்வத்தை எப்படி செலவழித்தாய் எப்படி வாலிப பருவத்தை கழித்தாய் எப்படி வாலிப பருவத்தை கழித்தாய் கற்றுக்கொண்ட இனிமை கொண்டு எவ்வளவு செயல்படுத்தினாய் இதை கூறிவிட்டு பாதத்தை நகர்த்தி செல் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அல்லாஹ்வின் சன்னிதானத்திலிருந்து உங்களுடைய காலையும் என்னுடைய காலையும் நாட்ட முடியாது அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் கிஷல் ஹிசாப் ஃஉஸ்ப் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரிக்கிறானோ அவர் நிச்சயமாக வேலை செய்யப்படுவார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا யாருடைய ஏடுகள் வலதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்களை அல்லாஹ் எளிமையாக விசாரிப்பான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறானே என்ன அர்த்தம் ஆயிஷா ஆயிஷா நல்லவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள் பதித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக அல்லாஹ் நல்லவர்களை விசாரிக்க மாட்டான் என்ன புது கருத்தா சொல்றீங்க நல்லவர்களுக்கு அவர்களின் நன்மைகளையும் தீமைகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் إن الله عز وجل يبنى المؤمن فيضع عليه كلفا ويستره من الناس ويقرره بذنوبه ويقول له أتعرف ذنب كذا أتعرف ذنب كذا نالي مرمى إليه ورأي آني الله عليه بان يارك عليه بان يارك عليه بان ورأي آني الله عليه بان نركب أقوال நெருக்கமாக்குவார் அந்த அடியாளுக்கும் அல்லாவிற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும் ஆஹா எவ்வளவு கோடி மனிதர்கள் வெளியிலே நின்று கொண்டு இருக்கிறார்கள் எத்துணை நபிமார்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு திரை இந்த அடியாளுக்கும் அல்லாவிற்கும் இடையிலே போடப்படும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை அழைத்து அடியானே அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா அடியானே இந்த பாவத்தை இந்த நேரத்திலே இந்த இடத்திலே நீ செய்தாயே அந்த பாவத்தை நீ அறிவாயா அது உனக்கு தெரியுமா யாரிடத்திலே போய் சொல்ல முடியுமா மனிதன் கேட்டால் சொல்லலாம் நான் செய்யவில்லை என்று அல்லாவிடத்திலே சொல்லுவான் யா ரப்பி ஆரிஃப் படைத்த ரப்பே எனக்கு தெரியும் இறைவா அடியானே அத்தஅரிஃபு தம்ப கதா அத்தஅரிஃபு தம்ப கதா அல்லாஹ் அல்லாஹ் அடியாடி இந்த பாவம் உனக்கு தெரியுமா யாரும் தெரியும் நிறைவா
அல்லாஹ் சொல்லுவான் தாயிரம் தும்ப கதா அடியா நீ இந்த பாவம் உனக்கு தெரியுமா யாருலா தெரியும் இறைவா அந்த அடியா உன்னிடத்தில் நினைத்துக் கொள்வான் என்ன அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறானே என்னை அல்லாஹ் அழித்து விடுவானோ இந்த பாவங்களின் காரணமாக நான் அழிக்கப்பட்டு விடுவேனோ என்று அடியான் முடிவெடுத்து விடுவான் தலைகளை தாழ்த்தி விடுவான் அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை தன் பக்கம் இன்னும் நெருக்கமாக்குவான் வா நெருக்கமாகவா நெருக்கமாகவா அடியானே கவலைப்படாதே பயப்படாதே 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 وإني قد سترتها عليك في الدنيا وإني أغفرها لك اليوم أديانه يا أديبيه ني زينا الله இந்த பாவங்கள் இந்த பாவங்களை உலகத்திலே யாரும் பார்க்காமல் நான் மறைத்தேன் கண்ணியமாக இருந்தாய் உன்னை மக்கள் நல்லவர் என்றார்கள் உன்னை மக்கள் ஆணையம் என்றார்கள் ஆனால் நீ தவறு செய்தாய் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் யாருடைய கண்களுக்கும் அந்த பாவம் வெளிப்படுத்தப்படாமல் நான் மறைத்து உன்னை கண்ணியத்தோடு நான் வாழ வைத்தேன் நினைத்தால் நினைத்தால் துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா கேவலப்படுத்தி இருப்பேன் அவனிடத்திலே கேட்பான் அடியானே இந்த பாவத்தை தெரியுமா அந்த அடியான் அந்த பாவங்களை எண்ணி எண்ணி தான் அழிந்து விடுவேன் என்று நினைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் அடியானை கவலைப்படாதே நீ செய்த பாவங்களை நான் உலகத்திலே மறைத்தேன் இந்த நாளிலே இந்த நாளிலே இந்த நாளிலே இந்த நாளிலே மன்னிக்கிறேன் செல்லும்